ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லியோ படம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் ரிலீஸ் ஆகி ரசிகர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதே போல் லியோ படத்தோட டே ஒன் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக 148.5 crore கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு படக்குழு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய சினிமாவில் எந்த ஒரு தமிழ் படமும் இந்த அளவுக்கு ஒரு கலெக்ஷனை கொடுத்ததில்லை அப்படிங்கிற ஒரு பெருமை பார்த்தீங்கன்னா நம்ம லியோ படத்துக்கு கிடச்சிருக்கு. அதே போல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் பார்த்தீங்கன்னா லலித்குமார் அவர்களுக்கு கால் பண்ணி லியோ படம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், இது மிகப்பெரிய வேல்யூவான படம் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா லலித்குமார் அவர்களுக்கு கால் பண்ணி பாராட்டியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா லலித்குமார் அவர்கள் இப்போது ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காரு. டே ஒன் கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா 148 crore மேலே அப்படிங்கிறதுனால இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கலெக்ஷன் வேறு லெவலில் இருக்கிறோம். ஏன்னா 4 நாள் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஹாலிடே வருது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வசூல் அதிகரிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படம் 1000 crore அடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என்ன தான் படத்துக்கு மிக்சடான ரிவ்யூ வந்தாலும் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் தேட்டரில் நிரம்பி விளைஞ்சிட்டு தான் இருக்காங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது. இந்த மிக்சடு ரிவ்யூலாம் கண்டுக்காமல் நீங்கள் தேட்டரில் போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் லியோ படத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறதும் படம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தளபதி பற்றின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அப்டேட்டோடு பார்க்கலாம்.